அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு வீட்டில் இந்த சத்தம் கேட்டால் லக்ஷ்மியும் குபேரனும் வாசம் செய்வார்கள் இந்த காசு சத்தம்தான் எப்பொழுதும் வீட்டில் ஒழித்து கொண்டிருக்க லக்ஷ்மியும் குபேரனும் வாசம் செய்வார்கள் இதற்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை பாத்திரம் இது வந்து பூ இந்த வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே பூ போட்டு வச்சிருப்பீங்க அது எல்லாம் எடுத்து உரம் வச்சுட்டு இதில் ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு சில்லறை நாணயங்களை சேகரித்து வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டில் எப்போ எல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போது எல்லாம் இந்த பாத்திரத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க கையில் வைத்து கொண்டு இந்த சத்தத்தை உருவாக்க வேண்டும் அடுத்தது இந்த வீட்டில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது நீங்கள் அலுவலகத்தில் அதாவது ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கடையில் யாரும் இல்லை வியாபாரம் ஆள் வரலை அப்படின்னா இந்த சத்தத்தை உருவாக்கும் பொழுது பண வரவு அதிகமாகும் லக்ஷ்மியும் குபேரனும் வாசம் செய்வார்கள் அதன் மூலம் வியாபாரம் பெருகும் பண வரவு அதிகமாகும் அடுத்தது கனகதாரா ஸ்தோத்திரம் எப்போதும் வீட்டில் பாடிக்கிட்டே இருக்கணும் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடும் வீட்டில் லக்ஷ்மியும் குபேரனும் வாசம் செய்வார்கள் வீடாகட்டும் தொழில் செய்யும் நிறுவனமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் வாசனையாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டிலாகட்டும் அல்லது தொழில் செய்யும் நிறுவனத்திலாகட்டும் லக்ஷ்மி வாசம் செய்வார் லக்ஷ்மி வாசம் செய்யும் இடத்தில் பணத்திற்கு குறைவு இருக்காது ஒரு நாளும் குறைவிற்காது சரி வீடு எப்படி நறுமணமாக வச்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் வாசனை திரவியங்கள் வீட்டில் தெளித்து வைக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு சுத்தம் செய்யக்கூடிய இடத்துல இந்த லைசன்லாம் போட்டு நீங்கள் வீடு துடைப்பீங்க அந்த மாதிரி பொருட்கள் போட்டு துடைக்காமல் மஞ்சள் கல்விப்பு வேப்ப இலை இவற்றை வந்து மிக்சியில் போட்டு அரைத்து அதை வந்து ஒரு பக்கெட் தண்ணியில் கலந்துக்குங்க கலந்து வீடு துடைக்க அந்த வீடு ஐஸ்வர்யம் பெருகும் வாசனையாகவும் இருக்கும் இல்லை ஜவ்வாது கலந்துக்குங்க அந்த தண்ணிக்குள்ளே வந்து ஜவ்வாதும் கூட சேர்த்து கலந்துக்குங்க கலந்து வீடு துடைக்க செவ்வாய் வெள்ளி துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் மற்ற நாட்களில் இது போன்ற பொருட்களை கலந்து வீடு தெளி துடைக்கும் பொழுது ஐஸ்வர்யம் பெருகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இது போன்ற எளிய தாந்திரிக பரிகாரங்களை கற்றுக்கொள்ள வரும் இருபத்தி நான்காம் தேதி அதாவது இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்போது ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து மணிக்கு சென்னை அம்பத்தூர் ஓட்டி பஸ் நிலையம் பின்புறம் தாந்திரிக பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புகள் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் எந்திரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண கிஷோர்ஜி அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ நல்லதை நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம